தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த தீர்வினையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்தார். வித்யாகரனின் காலை கதிர் பத்திரிகையின் விடியல் வீச்சு மலர் வெளியீட்டு நிகழ்வு யாழ் இலங்கை வேதன் கலை கல்லூரியில் இன்று சனிக்கிழமை நடைபெற்றது. அந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், மனித உரிமைகள் சம்பந்தமாக நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற சர்வதேச பிரகடனத்துக்கு மாறான ஒரு செயல். ஐக்கிய நாடு சபையில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தங்கள் சிவில் அரசியல் உரிமை சம்பந்தமான ஒப்பந்தம், பொருளாதார சமூக கலாச்சார உரிமை சம்பந்தமான ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு பங்காளி. அவர்கள் அந்த ஒப்பந்தங்களில் கை காத்திருக்கின்றார்கள். ஒரு மக்கள் குழாமுக்கு சுய நிர்ணய உரிமை கொடுத்துண்டு, நாங்கள் வழியாக சுய நிர்ணய உரிமை கேட்கவில்லை, ஆனால் உள்ளக சுய நிர்ணய உரிமைக்கு அவர் கொடுத்துண்டு. அது நமக்கு மறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில்தான் தற்பொழுது நிறைவேற்றப்பட இருக்கின்ற அரசியல் சாசன முறை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அது இந்த ஒப்பந்தங்களுக்கு அமைவாக, சர்வதேச மனித உரிமை பிரகடனத்துக்கு அமைவாக அமைய வேண்டியது அத்தியாவசியம். இந்த முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம். பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டு இது நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களுடைய ஒருமித்த கருத்துடன் ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைமை தற்பொழுது தோன்றியிருக்கிறது. அது ஒரு முக்கியமான நிலைப்பாடு. எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக தீர்வுகளின் அடிப்படையில் மக்கள் 56 ஆண்டு நோக்கம் கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக வழங்கிய ஜனநாயக தீர்வுகளின் அடிப்படையில் அந்த தீர்வு அமைய வேண்டும் என்பது நிலைப்பாடு. அவ்விதமான உள்ளடக்கம் அந்த தீர்வில் அமைந்திருக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு. இதற்காகத்தான் நாங்கள் தற்போது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முக்கியமான காலகட்டத்தில் தான் காலை கதிர் உதயம் பெறுகின்றது. இந்த முயற்சியை பொறுத்தவரையில் நமது மக்களும் அந்த பயணத்தில் பங்காளிகளாக இருக்க வேண்டும். அவர்களை நாங்கள் முறையாக வழிநடத்த வேண்டும். அவர்கள் சகல உடையங்களே மறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சகல சாலையை மறைந்தவர்களாக முறையாக வழிநடத்தப்படுவதாக இருந்தால் இந்த பத்திரிகைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது, முக்கியமான பணி இருக்கின்றது. அந்த பணியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு எமக்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகியிருக்கின்றது. நாட்டில் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு உழைக்கின்ற சக்திகள் ஒரு 3-2 பெரும்பான்மையை பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கட்சியை சார்ந்தவராகவும், நாட்டினுடைய பிரதம மந்திரி இன்னொரு கட்சியை சார்ந்தவராகவும், அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த கருமத்தில் உழைப்பவர்களாகவும் உதர கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட நமது மக்களுக்கு வந்த தீர்வு திருப்தி அடையக்கூடிய தீர்வாக இருக்குமா இருந்தால் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் எவரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அது உறுதி. ஆனால் அதே சமயம் நமக்கு தேவையான சட்ட ரீதியான உள்ளடக்கங்கள் ஒரு தீர்வில் ஏற்படுமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. ஏனென்றால் அதிகாரம் எங்கள் கையில் வர வேண்டியது அத்தியாவசியம்.
விசேஷமாக நிர்வாக அதிகாரம் எங்களுக்கு பவர், சகல விடயங்கள் சம்பந்தமாகவும் அந்த அதிகாரம் எங்கள் கையில் வர வேண்டியது அத்தியாவசியம். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்காமல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமித்து ஒருமித்து ஒற்றுமையாக இந்த கர்மத்தில் செயல்பட வேண்டும்.